சினிமாவிலிருந்து விலக போகும் நயன்தாரா. சிம்புனாலே வம்புதா அலரும் தயாரிப்பாளர். ஐயோ வேண்டாம், விஜய் மறுத்த அந்த இரண்டு விஷயங்கள், இதை பற்றித்தான் இன்றைய சினிமா பைத்தியத்தில் பார்க்க இருக்கின்றோம். வணக்கம், இது கரு டிவி, நான் உங்கள் சினிமா பைத்தியம். சிம்புவா நல்லா டான்ஸ் ஆடுவார, சிம்புவா நல்லா ஃபைட் பண்ணுவார, சிம்புவா சூப்பரா நடிப்பார, சிம்புவா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கரெக்டா வரமாட்டாரு, இதுதாங்க சிம்பு கிட்ட இருக்கிற பிரச்சனை. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு மட்டும் இல்லங்க, ஷூட்டிங் முடிஞ்சு ப்ரொமோஷனுக்கு கூட வரது இல்லையா. ஆமாங்க, 10 தள படத்தோட வீடியோ ப்ரொமோஷன் ஷூட்டிங்ல ஏ ரகுமான் மற்றும் அவருடைய பையன் கதாநாயகி பிரியா பவானி சங்கர், நாயகன் கௌதம் கார்த்திக், படத்தினுடைய இயக்குனர் ஒபேலியன் கிருஷ்ணா ஆகியோர் கலந்துட்டு இருக்காங்க. அங்க நம்ம சிம்பு மட்டும் மிஸ்ஸிங். விசாரிச்சு பார்த்ததுல தயாரிப்பாளர் சிம்பு மேல செம்ம கடுப்புல இருக்காராம். ஆமாங்க, காசு வாங்கிட்டு நடிச்ச படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு வராம, காசே வாங்காம விஜய் படத்துல ஃப்ரீயா ப்ரொமோஷன் வீடியோக்கு சிம்பு நடிச்சு கொடுத்துட்டாருன்னு தயாரிப்பு தரப்புல கோபமா இருக்காங்க. நியாயமான கோபம் தானங்க அப்படின்னு திரைத்துறை நிறைய பேசிட்டு வராங்க. சிம்பு அவங்க அப்பா நினைச்ச மாதிரி சூப்பர் ஸ்டாரா இல்லாட்டியும் ஒரு ஸ்டாராவாதி இருந்துட்டு இருக்காரு. இந்த நிலைமை நீடிச்சுன்னா அவரு கிறிஸ்துமஸ் ஸ்டாரா கூட இருக்க முடியாதுங்கிறது தான் சிம்புவோட நிலை. இப்போ நம்மளோட நிலை அடுத்த கண்ணெடுக்க போறது. ஒரு கதவை அடிச்சாருன்னா இன்னொரு கதவை திறப்பாரு அப்படிங்கிறது பழமொழி. இந்த பழமொழி விக்னேஷ் சிவன் வாழ்க்கையில உண்மையா இருக்கு. அஜித்தோட AK-62 படத்தை இயக்கிற வாய்ப்பு விக்னேஷ் சிவனுக்கு கை நழுவி போச்சு. அதுக்கப்புறம் விக்னேஷ் சிவன் இயக்கிற அடுத்த படத்துல யார் நடிக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாரிடமும் இருந்தது. அதுக்கு இப்போ விட கிடைச்சிருச்சுங்க. விக்னேஷ் சிவன் இயக்கிற அடுத்த படத்துல விஜய் சேதுபதி நடிக்க இருப்பதாக பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, லவ் டுடே பிரதீப் ரங்கநாதன் அவர்களிடமும் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த படத்தை தயாரிக்கிறது கமலோட ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் கம்பெனி தான் அப்படிங்கிறதும் இன்னொரு சிறப்பு அம்சங்க. இதுல கமலஹாசன் அவர்கள் தயாரிப்பாளராக மட்டும் இருப்பாரா அல்லது சிறப்பு தோற்றத்துல நடிப்பாரா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தாங்க பாக்கணும். இப்ப தெரியுதுங்களா, கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பாருங்கிற பழமொழி விக்னேஷ் சிவன் வாழ்க்கையில உண்மை ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஓகேங்க, நம்ம அடுத்த கண்டென்ட்க்கு போலாம். லோகேஷ் கனகராஜ் விஜய் கூட்டணியில உருவாகி கொண்டிருக்கும் லியோ படத்தை செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனம் தயாரிக்குது. இந்த படத்துல ரெண்டு விஷயத்திற்கு விஜய் அவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்காரு. இது படத்தோட இயக்குனர் லோகேஷ் மற்றும் தயாரிப்பாளர் லலித்துக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. லியோ செம்ம எதிர்பார்ப்போட பரபரப்பா சுறுசுறுப்பா காஷ்மீரின் குளிரையும் தாண்டி விஜய் அவர்கள் பட்டே கிளப்பிட்டு இருக்காருங்க. துப்பாக்கி படத்துக்கு அப்புறம் விஜய இன்னொரு ஆங்கிள் இந்த படத்தில் காட்டியிருக்காங்களா. இந்த படத்திற்காக விஜய்க்கு ஒரு பெருந்தொகையை சம்பளமா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம படத்துல கிடைக்கிற லாபத்துல ஒரு பங்கையும் விஜய்க்கு கொடுப்பதா திட்டமிட்டு இருக்கிறார் லலித். இதை கேள்விப்பட்ட விஜய் அவர்கள், இங்க பாருங்க, நான் எல்லா படத்துல நடிக்கிற போல இந்த படத்திலயும் சிறப்பா நடிச்சு கொடுப்பேன், இதுக்காக எனக்கு எந்த ஷேரும் வேண்டாம் அப்படின்னு மறுத்திருக்காரா. ஆனா நான் போனமே வாய் புழக்கம், விஜய் அவர்கள் மறுத்திருக்காரு அப்படிங்கிறது அந்த யூனிட்க்கு மட்டும் இல்லங்க, எனக்கும் ஆச்சரியத்தை தான் கொடுக்குது. எனக்கு மட்டும் இல்லங்க, உங்களுக்கும் ஆச்சரியத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. இப்போ நம்ம அடுத்த கண்டென்ட்க்கு போறதுக்கான நேரம் வந்ததுனால நம்ம அடுத்த கண்டென்ட்க்கு போலாம். சமீப காலமாக நடிகை சமந்தா அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்ந்து ஒர்க் அவுட் செய்யும் வீடியோக்களை பதிவு செய்து வருகிறார். வெறித்தனமாக சமந்தா செய்யும் ஒர்க் அவுட் வீடியோ உடனடியாக ரசிகர்கள் மத்தியில் படு வைரலானது. அந்த வரிசையில தமனாவின் ஒர்க் அவுட் வீடியோவும் வெளியாகி உள்ளது. இந்த வீடியோவை பார்த்த பலரும் ஜிம் ஒர்க் அவுட்ல சமந்தாவை மிஞ்சிய தமனா என கூறி வருகிறார்கள். ரசிகர்கள் மத்தியில் தற்போது தமனாவின் ஒர்க் அவுட் வீடியோ தான் படு வைரலா இருக்குங்கிறது தான் பயங்கரமான கவர்ச்சியான விஷயமா இருக்குது. நாம தளர்ச்சியே அடையாம அடுத்த கண்ணெடுக்க போலாமா. தமிழ் சினிமாவில லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ரசிகர்களால் கொண்டாடப்படுகிற நடிகை தான் நயன்தாரா. இவர் கடந்த ஆண்டு இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்களை காதலிச்சு திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பின் வாடகை தாய் மூலம் இரட்டை குழந்தைகளை பெற்று தாயாகியுள்ளார். இந்த தருணத்தில் சினிமாவிலிருந்து விலக போவதாக நயன்தாரா அவர்கள் கூறியிருப்பது எனக்கு மட்டும் இல்லங்க, உங்களுக்கும் ஷாக்கா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். இந்நிலையில நடிகை நயன்தாரா சினிமாவிலிருந்து விலக போறதா ஷாக்கிங் நியூஸ் கொடுத்திருக்காரு. தன்னுடைய இரட்டை குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்காக இந்த முடிவை அவர் எடுத்துள்ளதாகவும், கைவசம் உள்ள படங்களை முடித்துவிட்டு இனி தயாரிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறதுங்க. இந்த செய்தி எனக்கு மட்டும் இல்லங்க, தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, இந்திய சினிமா ரசிகர்களுக்கே ஷாக்கா இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. தன்னோட குழந்தைகளா அல்லது ரசிகர்களா அப்படின்னு யோசிக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு நல்ல தாயா இருக்கிறவங்க குழந்தையதாங்க தேர்ந்தெடுப்பாங்க. இப்படி ஒரு முடிவு நயன்தாரா அவர்கள் எடுத்தாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்படியே எடுத்திருந்தாலும் அது வரவேற்கக்கூடிய விஷயம்தான். நயன்தாரா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம கரு டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிருங்க. அப்பதான் உங்கள் மனசை டச் பண்ற பல சினிமா செய்திகளோட நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வசதியா இருக்கும். மேலும் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுடன் அடுத்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சினிமா பைத்தியம்.